குட் ஈவினிங். இன்னைக்கு டே 3 ஆஃப் அவர் ரிவிஷன் கிளாஸஸ். இன்னைக்கு யூனிட் 3 ஷேக்ஸ்பியர்ல இருக்க 20 க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நேற்று மாதிரியே இன்னைக்கும் வந்து நீங்க எத்தனை க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக எடுக்க முடியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த யூனிட்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா ப்ராடாக ஒரு 5 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர வந்து உங்களுக்கு 4 பிளேஸ் வந்து சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலில் 2 பிளேஸ் இருக்கு, நான் டீட்டெயிலில் 2 பிளேஸ் இருக்கு. அப்போ இந்த 20 க்வெஸ்சன்ஸ்ல உங்களோட வீக் ஏரியாஸ் எது, ஸ்ட்ராங் ஏரியாஸ் எது அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ரிமைனிங் டேஸ் இருக்க ப்ரிப்பரேஷனை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ வில் ஸ்டார்ட். இன்னைக்கான முதல் கேள்வி, ஹூ டஸ் மேக்பெத் டிஃபீட் இன் த இனிஷியல் பேட்டில்? ஸோ இந்த பிளே மேக்பெத் அப்படின்ற பிளேல வந்து முதல் ஆக்ட்லயே வந்து மேக்பெத் ஒருத்தரை டிஃபீட் பண்ணதா வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து யாரை டிஃபீட் பண்ணாரு அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ கிங் ஆஃப் அயர்லாந்து, ஆப்ஷன் பி கிங் ஆஃப் இங்கிலாந்து, ஆப்ஷன் சி கிங் ஆஃப் நார்வே, ஆப்ஷன் டி கிங் ஆஃப் பிரான்ஸ். ஸோ இந்த 4 ரீஜன்ஸ்ல எந்த ரீஜன், எந்த கண்ட்ரியோட கிங்கை வந்து டிஃபீட் பண்ணதா வந்து ஒரு அக்கவுண்ட் இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல கொடுக்கலான்ட்டு. யா, இதுக்கான ஆன்சர் வந்து கிங் ஆஃப் நார்வே தான். கரெக்டான ஆன்சர் தான் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இந்த அக்கவுண்ட் எந்த சீன்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ட் 1 சீன் 2ல வரும். ஸோ பிகினிங்லேயே வந்து நம்ம பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு கேப்டன் வந்து சொல்லுவாரு இல்லையா, என்ன நடக்குது பேட்டில் ஃபீல்ட்ல, என்ன நடக்குது அப்படின்ற அக்கவுண்ட் வந்து நம்ம டைரக்டா வந்து உங்களுக்கு ஆன் ஸ்டேஜ் அந்த சண்டையை காட்ட மாட்டாங்க, அந்த பேட்டிலோட ரிப்போர்ட்டிங் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேப்டன் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. நார்மலா இது ஒரு கன்வென்ஷனும். ஸோ ஏர்லியர் டேஸ்ல, டிராமாவோட ஏர்லியர் டேஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ல வந்து உங்களுக்கு வைலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேஜ்ல காட்ட மாட்டாங்க. ஒருத்தவங்களை வந்து கொலை பண்றதையோ இல்ல வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்றதையோ வந்து ஸ்டேஜ்ல அவ்வளவா வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரியே இந்த கேப்டன் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்பெத்தை பத்தி பேசும்போது நம்மள்ட்ட சொல்றாரு, மர்சிலெஸ் மெக்டான் வால்ட். ஸோ முதன்மையான எனிமி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மர்சிலெஸ் மெக்டான் வால்ட் தான். மெக்டான் வால்டையும் வந்து டிஃபீட் பண்றாரு, அதே மாதிரி நார்வேயன் லார்டையும் டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த கேப்டன் வந்து அவரோட அக்கௌண்ட்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மெக்டான் வால்ட் அப்படின்றது தான் வந்து பிரைமரியான எனிமி. ஸோ அவரோட சேர்த்து இவரை வந்து டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அடுத்து நார்வேயன் லார்ட் வந்துடுறாரு. நார்வேயன் லார்டையும் வந்து ஈஸியா வந்து மேக்பெத் வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படின்ற அக்கௌண்ட்டை தான் இந்த கேப்டன் கொடுக்குறாரு. ஸோ இப்ப அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா ராஸ் வந்து ஒரு டைலாக் சொல்றாரு. ஸோ ராஸோட டைலாக் தான் இங்க உங்களுக்கு பிபிடியில இருக்கு. நார்வே ஹிம்செல், ஸோ அந்த கிங்கே நார்வே ஹிம்செல் வித் டெரிபிள் நம்பர்ஸ் அசிஸ்டட் பை தட் மோஸ்ட் டிஸ்லாயல் ட்ரேட்டர். ஸோ இந்த கிங் ஆஃப் நார்வேக்கு இல்ல நார்வேயன் லார்டுக்கு வந்து யாரு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஊர்ல இருக்க ஒரு தேனே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேன் ஆஃப் காடர். இது நம்மளுக்கு பிளே உங்களுக்கு படிக்கும் போது தெரியும், விச்சஸ் வந்து என்ன ப்ராஃபசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் மேக்பெத்தை மீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தேன் ஆஃப் கிளாமஸ் நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேன் ஆஃப் காடர் நீங்க கிங் ஓன் நீங்க தான் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஃபர்ஸ்ட் இருக்க ப்ராஃபஸி ஓகே, நான் ஏற்கனவே தேன் ஆஃப் கிளாமஸ், பட் எப்படி தேன் ஆஃப் காடர் அப்படின்னு வந்து மேக்பெத்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ எதனால இந்த தேன் ஆஃப் காடர் டைட்டில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா தேன் ஆஃப் காடரா இருந்தவர் வந்து ஹீ வில் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் த நார்வேயன் லார்ட். நார்வேயன் லார்டோட சேர்றதுனால இந்த தேன் ஆஃப் காடர் டைட்டில் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து மேக்பெத்துக்கு போயிடுது இல்லையா. ஸோ அவர் தான் வந்து பை த மோஸ்ட் டிஸ்லாயல் ட்ரேட்டர், இந்த ட்ரேட்டர் வந்து நார்வேயன் லார்டோட சேர்ந்துட்டாரு. பிகேன் அ டிஸ்மல் கான்ஃபிளிக் டில் தட் பெல்லோனாஸ் பிரைட் க்ரூம். ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பெலோனாவோட பிரைட் க்ரூம் வர வரைக்கும் தான் அப்படின்னு யாரை பத்தி ரொம்ப உயர்வா பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
மேக்பெத்தை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ இந்த பெலோனாஸ் பிரைட் குரூம் அப்படின்றது வந்து பெலோனா இஸ் த காடஸ் ஆஃப் வார். ஸோ அவரை புகழ்ந்து பேசுற மாதிரி காடஸ் ஆஃப் வார்க்கே வந்து அவர் ஏத்த பிரைட் குரூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புகழ்ந்து சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹீரோ என்ட்ரி சாங்குக்கு பதிலாக ஹீரோ பத்தி, ஹீரோ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி எல்லாரும் வந்து அந்த பேட்டில பத்தி பேசுறாங்க. எப்படி அவர் வந்து எவ்வளவு அழகா ஜெயிச்சிருக்காரு, எப்படி அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்மளோட நாட்டுக்காக அப்படின்னு பேசுறாங்க. ஸோ அதை குறிக்கிற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ யூஸ் பண்றாங்க. பெலோனாஸ் பிரைட் குரூம் அப்படின்றது காடஸ் ஆஃப் வார்க்கே வந்து அவரு பிரைட் குரூம் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவரோட பிரேவரிய பத்தி பேசும்போது. அடுத்த கேள்விக்கு போலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் க்வெஸ்சன் இருக்கு. இந்த சைடு வந்து உங்களுக்கு கேரக்டர்ஸோட நேம்ஸ் இருக்கு, இந்த சைடு வந்து அவங்களோட முக்கியமான டயலாக்ஸ் இருக்கு. ஸோ லெஃப்ட் சைட்ல வந்து வி ஹாவ் மேக்பெத், பேன்கோ, மேக்டஃப், டன்கன், எல்லாமே ஃப்ரம் த பிளே ஆஃப் மேக்பெத். இந்த சைடு வந்து நம்மளுக்கு இருக்க டயலாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் ஹீ ஹேஸ் லாஸ்ட் நோபல் மேக்பெத் ஹேஸ் ஒன். செகண்ட் டயலாக் வந்து ஃபிட் டு கவர்ன், நோ நாட் டு லிவ். தேர்ட் டயலாக் தௌ மே ரிவெஞ்ச். ஃபோர்த் டயலாக் ஃபர்ஸ்ட் அஸ் ஐ ஆம் ஹிஸ் கின்ஸ்மேன் அண்ட் ஹிஸ் சப்ஜெக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதுக்கான பதில் வந்து நம்மளுக்கு ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைலாக் ஈவன் உங்களுக்கு ஆக்சுவலா வந்து டைலாக் எங்க படிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியலனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டைலாக். ஸோ அது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும். வாட் ஹீ ஹாஸ் லாஸ்ட் நோபல் மேக்பெத் ஹாஸ் ஒன் அப்படின்றது வந்து யாரை பத்தி சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்ட் ஒன் சீன் டூ ஓட எண்டிங்ல சொல்லுவாரு. நம்ம டன்கன் தான் வந்து என்ன பண்றாரு, ஆக்ட் ஒன் சீன் டூ ஓட எண்டிங்ல வந்து இந்த தேன் ஆஃப் கார்டர் வந்து தொலைச்சிட்டான், அவன் ட்ரைட்டரா இருந்ததுனால அவனுக்கு அந்த தேன் அப்படின்ற டைட்டில் வந்து போச்சு, அதை வந்து மேக்பெத்துக்கு கொடுத்துட போறேன், நோபல் மேக்பெத் ஹாஸ் ஒன் அப்படின்னு வந்து ஆக்ட் ஒன் சீன் டூ ஓட எண்டிங்ல சொல்றாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு டயலாக். ஸோ டி ஒன் அப்படின்றத நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் இல்லையா. இப்ப அடுத்து நம்ம பார்த்தோம்னா பேங்கோட டயலாக் வந்து தௌ மே ரிவெஞ்ச் அப்படின்றது தான் பேங்கோட டைலாக். ஸோ பேங்கோ வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை வந்து கொலை பண்ணும் போது அவரோட பையன்கிட்ட சொல்றாரு, நீ எனக்காக ரிவெஞ்ச் எடு அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க இப்ப சாட் பாக்ஸ்ல கொடுக்கலாம். அந்த பையனும் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் தான். ஸோ அந்த பையன்கிட்ட சொல்றாரு, பையனும் அவரும் தான் இருக்காங்க சீன்ல இந்த மர்டரர்ஸ் வந்து அட்டாக் பண்ணும் போது. ஸோ பையன்கிட்ட சொல்றாரு, இவர் வந்து இறந்துடுறாரு பட் பையன் தப்பிச்சிடுறான் இல்லையா. ஸோ பையன்கிட்ட வந்து சொல்றாரு, நீ வந்து எனக்காக ரிவெஞ்ச் எடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மேக்டஃபோட டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிட் டு கவர்ன், நோ நாட் டு லிவ். நீலாம் வந்து ராஜா ஆகுற தகுதி இல்லை, நீலாம் வாழவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த டைலாக் வந்து மேக்டஃப் உடையது. பேங்கோட பையன் பேரு ஃபிலியான்ஸ். எஸ் தட் இஸ் த ரைட் ஆன்சர். இப்ப மேக்டஃப் இதை வந்து எங்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்ட் ஃபோர் சீன் த்ரீல என்ன ஆகும் அப்படின்னா, மேக்டஃப் வந்து மேல்கம் கிட்ட போய் பேசுறாரு, எப்பா உங்க அப்பாவோட த்ரோன் தான், ஸோ நியாயப்படி நீ தான் வந்து யூ ஷுட் பி த ஹையர், நீ தான் வந்து அடுத்த ராஜாவா இருக்கணும், அதனால நீ வந்து நீ தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் என்ன சொல்றான், அவன் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் சொல்றான், என்கிட்ட வந்து நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு, ஸோ நான் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு வந்து மேக்பெத்தே எவ்வளவு தேவைப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும். எக்ஸாக்டா அவரோட டைலாக்ல என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாக் மேக்பெத் வில் சீம் ஆஸ் பியோர் ஆஸ் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ பிளாக் மேக்பெத்தே வந்து ஸ்னோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வெள்ளையா தெரிவாரு, ஏன்னா என்கிட்ட இருக்க ஈவில்ஸ் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான ஈவில்ஸ் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அந்த ரெண்டு ஈவில் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல இப்ப கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வைஸ் சொல்லுவாரு, ஒரு என்கிட்ட இவ்வளோ பெரிய எரர் இருக்கு, அதனால நான் வந்து கிங் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து வொலச்சுவஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லஸ்ட பத்தி பேசுவாரு, எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் எனக்கு பத்தாது, அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு லஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டாவது தான் வந்து ஆவரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எக்ஸ்ட்ரீம் கிரீட் இருக்கு அப்படின்றதையும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வி சி தட் ஹி டெல்ஸ், இல்ல இல்லப்பா இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் போய், நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன், நீ வந்து உண்மையா இருக்கிய எனக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ண அப்படின்னு மேக்டப் கிட்ட சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆக்ட் ஃபோர் சீன் த்ரீல பார்ப்போம்.
இப்ப மேக்பெத்துடைய டயலாக் தான் இந்த லாஸ்ட் இருக்க டயலாக். ஃபர்ஸ்ட் அஸ் ஐ அம் ஹிஸ் கின்ஸ்மேன் அண்ட் ஹிஸ் சப்ஜெக்ட். ஸோ டன்கனை கொலை பண்றதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு இல்லையா. இவர் வந்து இவரோட பேலஸ்க்கு வந்து டன்கன் வராரு. அந்த பேலஸோட நேம் தெரிஞ்சாலும் யூ கேன் கிவ் இட் இன் த சாட் பாக்ஸ். ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ், அந்த பிளேஸோட நேம் ஞாபகம் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல இப்ப நீங்க ஆன்சர்ஸ்ல கொடுக்கலாம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் இந்த டயலாக் எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்பெத்துக்கு வந்து அவர் யோசிக்கிறாரு இது கரெக்டா அப்படின்றப்போ அவர் என்ன ரீசன் கொடுக்கறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல நான் இதை பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து அவர் என்னோட கிங், நான் வந்து அவரோட சப்ஜெக்ட் அப்படின்னு முதல் காரணமா இதை சொல்றாரு. நான் வந்து அவரோட கின்ஸ்மேன், அவரோட சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது காரணமா எதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹி டெல்ஸ் தட் நான் வந்து ஹோஸ்ட் பண்றேன், என்னை நம்பி என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க. ஸோ இங்கே வந்திருக்கப்ப நான் வந்து அவங்கள கார்ட் பண்ணணும், மற்றவங்க கிட்ட இருந்து யாராச்சும் எனிமீஸ் வந்தாங்கன்னா நான் தான் அவங்கள காப்பாற்றணுமே தவிர நான் போய் அவரை கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த யா த நேம் ஆஃப் த பிளேஸ் இஸ் இன்வானெஸ். சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. இன்வானெஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி, வாட் இஸ் த செகண்ட் அப்பரிஷன் தட் மேக்பெத் சீஸ்? ஸோ மூணு அப்பரிஷன் பார்ப்பாரு, விச்சஸை போய் பார்க்கும்போது அதுல ரெண்டாவது அப்பரிஷன் எது அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர்ம்ட் ஹெட், ஆப்ஷன் பி அண்ட் ஆர்ம்ட் சைல்ட், ஆப்ஷன் சி அ கிரவுண்ட் சைல்ட், ஆப்ஷன் டி அ பிளடி சைல்ட். ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எந்த அப்பாரிஷன் வந்து மேக்பெத் பார்க்கறாரு, ரெண்டாவது அப்பாரிஷன் எது அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல கொடுக்கலாம். இப்ப இந்த பர்டிகுலர் எபிசோட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்பெத் என்ன பண்றாரு, அவரோட ஃபேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சரி நான் திருப்பி போய் அந்த விச்சஸையே கன்சல்ட் பண்றேன் அப்படின்னு போறாரு. அதுக்கு முன்னாடி விச்சஸ் வந்து மேக்பெத்தை மீட் பண்றதுக்கு முன்னாடி ஹெக்கெட் வந்து இந்த விச்சஸை மீட் பண்றாங்க இல்லையா. ஹெக்கெட் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம அவனை நல்லா வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்காங்க, இந்த விச்சஸும் ஹெக்கெட் எல்லாம் சேர்ந்து. ஸோ இப்போ இந்த விச்சஸ் மட்டும் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்போ மேக்பெத் போயிட்டு கேட்குறாரு, எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்றப்போ, இவங்க மூணு அப்பாரிஷன் வர மாதிரி செய்யறாங்க. ஸோ இந்த மூணு அப்பாரிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த மூணு அப்பாரிஷனும் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ. ஸோ முதல் அப்பாரிஷன், அப்பாரிஷன் அப்படின்றதுன்னா உண்மையாலே அந்த பொருள் இல்லை இல்லையா, அது வந்து இட் இஸ் அப்பியரிங், அது இருக்க மாதிரி வந்து ஒரு இமேஜ் தான் இருக்கே தவிர ரியலா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம அப்பாரிஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அப்பாரிஷன், முதல் அப்பாரிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆர்ம்ட் ஹெட் வருது. ஸோ ஒரு வாருக்கு போறப்போ எப்படி ஆர்ம்ட் ஹெட் இருக்குமோ அதே மாதிரி வந்து ஒரு ஆர்ம்ஸ் எல்லாம் போட்டிருக்க ஒரு ஹெட் தான் வந்து முதல் இமேஜா இருக்கு. அந்த இமேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, பீவர் மேக்டெஃப். ஸோ மேக்டெஃப் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ மேக்பெத் அப்படின்னு அந்த முதல் அப்பாரிஷன் சொல்லுது. இப்ப என்ன டீலிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து திருப்பி எதுவும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அந்த அப்பாரிஷன் சொல்றதை கேட்டுக்கலாமே தவிர இவருக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் கேட்க முடியாது. அப்பாரிஷன் கிட்ட இவர் எந்த டவுட்ஸும் கேட்க முடியாது இல்லையா. எஸ் ஹெட் ஆஃப் த விச்சஸ் இஸ் ஹெக்கெட். ஸோ அடுத்து ரெண்டாவது அப்பாரிஷன் தான் நம்ம பார்க்கறது. இப்போ கேள்விக்கான பதில் வந்து பிளடி சைல்டு இல்லையா. ஸோ இந்த பிளடி சைல்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நன் ஆஃப் உமன் பார்ன் ஷல் ஹார்ம் மேக்பெத். ஸோ மேக்பெத் வந்து ஒரு நார்மல் உமன்ல இருந்து பிறந்த யாராலையும் வந்து ஹார்மே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தைரியமா வந்து அந்த செகண்ட் அப்பாரிஷன் சொல்லுது. ஸோ இதுலதான் வந்து என்ன ஆகுது, மேக்பெத்துக்கு வந்து அப்படியே கண்ணு மூணு தெரியாம அவர் வந்து யாராலையும் வந்து என்ன டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ஹி கோஸ் ஆன். ஸோ மூணாவது அப்பாரிஷன் நம்ம பாக்குறது தான் அ சைல்டு கிரவுண்ட். ஸோ இந்த அப்பாரிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்பெத் ஷால் நெவர் பி வான் ஷால் நெவர் வான்குவிஷ் பி அன்டில் கிரேட் பர்ன் அண்ட் வுட் டு ஹை டன்சன் அண்ட் ஹில். ஸோ மேக்பெத் எப்போ வரைக்கும் மேக்பெத்துக்கு அழிவு இல்லை அப்படின்னா, இந்த கிரேட் பர்ன் அண்ட் வுட்டே கிளம்பி வந்து ஹை டன்சன் அண்ட் ஹில்லுக்கு வர வரைக்கும் உனக்கு அழிவு இல்லைப்பா, அது வரைக்கும் நீ வேனிஷ் ஆக மாட்ட, வேன்குவிஷ் ஆக மாட்ட,
அப்படின்னு இந்த மூணாவது அப்பாரிஷன் சொல்லுது. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்பெத்துக்கு பயங்கர தைரியம் வந்துருது இல்லையா. எப்படிப்பா ஹுட் எப்படி இல்லுக்கு வரும், இல்ல பூவில் கில்மி எப்படியோ ஒரு உமன்ல இருந்து வந்த ஒருத்தரால என்னை வந்து கொலை பண்ண முடியாது அப்படின்னு, ஹூ கேன் கில் மீ, ஹூ கேன் டிஃபீட் மீ அப்படின்ற தைரியம் வருது. ஸோ அதனால இந்த என்கவுண்டர் வித் த விச்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் அப்பாரிஷன் என்ன, ரெண்டாவது அப்பாரிஷன் என்ன, மூணாவது அப்பாரிஷன் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க சொல்ற டைலாக்ஸ் என்னென்ன, இந்த அப்பாரிஷன் சொல்ற டைலாக்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் க்வெஸ்சன்ஸ், ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான எபிசோட். அடுத்த கேள்வி, மேக்டிவ் இஸ் த தேன் ஆஃப் டேஷ். ஸோ எந்த ரீஜனோட தேன் இஸ் மேக்டிவ்? ஆப்ஷன் ஏ ஃபைவ், ஆப்ஷன் பி கிளாமஸ், ஆப்ஷன் சி கார்டர், ஆப்ஷன் டி ஆன்கிஸ். மேக்டஃப் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு முக்கியமான கேரக்டர். அவர் எந்த ரீஜனுடைய தேன் அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கான பதில் ஃபைவ். ஃபைவ் அப்படின்ற இடத்துக்கு தான் அவர் தேன். தேன் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு அவரை வந்து ஒரு சில இடத்துல ரெஃபர் பண்ணுவாங்க. அது தவிர வந்து மேக்பெத் பயங்கர கோபமா இருப்பார் இல்லையா. மேக்பெத் வந்து மேல்கம் பார்க்க போற டைம்ல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சீஸ் அப்பான் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த காசில் அட்டாக் பண்ணுங்க, இருக்க அவரோட ஒய்ஃப், மேக்டஃபோட ஒய்ஃப், பசங்க எல்லாரையும் வந்து ஸ்லாட்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இவர் ஊர்ல இல்லாத நேரமா எல்லாரையும் வந்து அடிச்சு கொலை பண்ணிடுவாங்க. அப்ப அதுலயுமே நம்ம ஒரு டைலாக் பார்க்கலாம். அந்த குட்டி பையனை வந்து, மேக்டஃபோட பையனை வந்து அந்த கொலை பண்ண போற மர்டரர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யங் ஃப்ரை ஆஃப் ட்ரெச்சரி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நீங்க வந்து துரோகம் பண்ணியிருக்கீங்க, கிங் மேக்பெத்துக்கு எதிர்க்க நீங்க வந்து ட்ரெச்சரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை வந்து யங் ஃப்ரை ஆஃப் ட்ரெச்சரி அப்படின்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சொல்லுவாரு. இப்ப இந்த நியூஸ வந்து யார் மேக்டஃப் கிட்ட சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னோட ஒய்ஃப் சில்ட்ரன் எல்லாருமே ஸ்லாட்டர்ட் அப்படின்ற நியூஸ வந்து யார் சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ராஸ். ஸோ ராஸ் தான் வந்து அந்த நியூஸ கன்வே பண்றாரு மேக்டஃப் கிட்ட. இந்த மாதிரி வந்து உனக்கு பேக் ஹோம் தெர் இஸ் அ டிசாஸ்டர், உனக்கு வந்து ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கன்வே பண்றாரு அந்த இன்ஃபர்மேஷனை. அடுத்த கேள்வி, மேட்ச் லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ. ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு கேரக்டர்ஸ் இருக்காங்க, இந்த சைடு பிளேஸ் இருக்காங்க. இந்த பர்டிகுலர் குவெஸ்டின் வந்து உங்களுக்கு ஷேக்ஸ்பீரியன் விமன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க லிஸ்ட் ஒன்ல இருக்கவங்க எல்லாருமே முக்கியமான ஷேக்ஸ்பீரியன் விமன் கேரக்டர்ஸ். இந்த சைடு அவங்க அப்பியர் ஆகிற பிளேஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ போர்ஷியா, பி மிரண்டா, சி வயலா, டி இசபெல்லா. இந்த சைடு வந்து வி ஹாவ் டெம்பெஸ்ட், மெஷர் ஃபார் மெஷர், மர்ச்சன்ட் ஆஃப் வெனஸ், 12th நைட். இதுக்கான ஆன்சரை நீங்க மேட்ச் பண்ணிட்டு சாட் பாக்ஸ்ல கொடுக்கலாம். இப்போ ஈஸியா நம்ம மேட்ச் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, போர்ஷியா வந்து மர்ச்சன்ட் ஆஃப் வெனஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் மர்சி பத்தி அவங்க பேசியிருப்பாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு பேசேஜ். நம்ம வந்து ஸ்கூல் சிலபஸ்ல இருந்து நம்மளுக்கு அதை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இல்லைனாலுமே ஆப்வியஸா நம்ம ஷேக்ஸ்பியர் பத்தி படிக்கும் போது போர்ஷியாவோட கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு லேடியா இருக்க போய் விமன் கேரக்டரா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த லா அட்வொகேட் பண்ற மாதிரி, ஸோ ஒரு இடத்துல போயிட்டா அவங்களால பேச முடியுது. இந்த குவாலிட்டி ஆஃப் மர்சியை பத்தி ஷைலாக்கை எதிர்த்து வந்து பேசுறாங்க. ஸோ இவங்களோட பார்ட்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெசானியோ இல்லையா. பெசானியோட ஃப்ரெண்டுக்காக தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, போர்ஷியா போய் பேசுறாங்க, அகேன் ஷைலாக் பேசுறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட், ரொம்ப முக்கியமான கேரக்டர்ன்றதுனால ஈஸியா நீங்க மேட்ச் பண்ணிடலாம். ஏ இஸ் 3. இப்ப அடுத்து மிரண்டா அப்படின்னு நம்ம பார்க்கும் போதுமே, ஏ 3 இருக்க ரெண்டு ஆப்ஷன்லயுமே உங்களுக்கு பி 1 தான் இருக்கு. ஸோ டெம்பஸ்ட்ல மிரண்டா வருவாங்க. மிரண்டாவுமே ரொம்ப முக்கியமான கேரக்டர், ஏன்னா அந்த பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படின்ற ஃப்ரேஸ வந்து மிரண்டா தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும், ஸோ
ரொம்ப காலமா வந்து அவங்க அப்பாவோட ப்ராஸ்பெரோட ஒரு ஐலாண்ட்ல தான் இருக்காங்க. அந்த ஐலாண்ட்ல கேலிபன் மட்டும்தான் இருக்காரு. டெம்பஸ்டுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் வந்து அந்த ஐலாண்ட்ல மாட்டிக்கிறாங்க. அப்போ ஷீ ஃபால்ஸ் இன் லவ் வித் ஃபர்டினாண்ட். ஃபர்டினாண்ட பார்த்தோடனே வந்து ஃபர்டினாண்ட் ஆல்சோ ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹர். இவங்களும் ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற பிளேல இவங்க முக்கியமான கேரக்டர். அதே மாதிரி அந்த ஃப்ரேஸ், அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் கால் பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படின்ற ஃப்ரேஸ் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி லேட்டரா ஹக்ஸ்லே வந்து ஒரு நாவல் எழுதியிருப்பாரு பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படின்ற டைட்டில்ல. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர். அடுத்து வயோலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வயோலா அப்பியர்ஸ் இன் 12th நைட். ஸோ வயோலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், 12th நைட்ல வந்து அவங்களும் கிட்டத்தட்ட போர்ஷே எப்படி ஒரு மேல் இதை எடுத்துக்கிறாங்களோ, டிஸ்கிரேஸ் எடுத்துக்கிறாங்களோ, அதே மாதிரி வயோலாவும் என்ன பண்ணுவாங்க, ஷீ டேக்ஸ் அப் அ கேரக்டர். அந்த கேரக்டரோட நேம் வந்து சிசேரியோ. ஸோ சிசேரியோ அப்படின்னு சொல்லிட்டு டியூக் ஆர்சினோ கிட்ட வேலை பார்ப்பாங்க. இந்த பிளேல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ஃபன்னான பிளே தான், காமெடி பிளே தான். ஸோ ஆரம்பிக்கும் போதே இவங்க வந்து ஷீல் பி அ உமன் வேலை தேடிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல டியூக் ஆர்சினோ கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு மேலோட டிஸ்கைஸ் எடுத்துட்டு சிசேரியோன்னு பேர் சொல்லி அவர்கிட்ட ஜாயின் பண்ணிடுவாங்க. லேட்டர் ஷீ ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹிம். ஸோ வயோலாவும் டியூக் ஆர்சினோவும் தே பிகம் அ பேர். ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம பார்க்கும்போது ஒலிவியா, இந்த டியூக் ஆர்சினோ வந்து ரொம்ப நாளா ஒன் சைட்ல லவ் பண்ணிட்டு இருப்பாரு ஒலிவியா அப்படின்றவங்கள. இந்த ஒலிவியா வந்து வயோலா தான் வந்து பையன் மாதிரி இருக்கான்றது தெரியாம அந்த சிசாரியோ கேரக்டர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் உண்மையிலேயே நம்மளுக்கு பிளேவை பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் சிசாரியோ யாரு அப்படின்னா வயோலா தான் இல்லையா. ஸோ அடுத்து டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, வயோலா மாதிரியே இருக்க அவர் அவங்களோட பிரதர் செபாஸ்டியன் வராரு. ஸோ ஒலிவியாவும் செபாஸ்டியனும் சேர்ந்துடுறாங்க. அண்ட் இட் இஸ் அ ஹாப்பி என்டிங். அதுக்கடுத்து இசபெல்லா கேரக்டர் பார்த்தோம்னா, மெஷர் ஃபார் மெஷர் பிளேல நம்ம பார்க்க முடியும். மெஷர் ஃபார் மெஷர் பிளேல வந்து கிளாடியோ ஓட சிஸ்டர் தான் இசபெல்லா. ஸோ கிளாடியோ தான் வந்து ஃபர்ஸ்டே வந்து அவரை வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்றது தான் சென்ட்ரலா அந்த பிளேலையும் ஒரு முக்கியமான கேரக்டர் இசபெல்லா அப்படின்ற கேரக்டர். அடுத்த கேள்வி, ஹூ இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த ட்ரையம்விரேட். ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூலியஸ் சீசர்ல இருந்து எடுத்திருக்க கேள்வி. அப்ப இந்த ட்ரையம்விரேட் அப்படின்றதுல ஹூ இஸ் நாட் அ பார்ட் அப்படின்றது தான் question. option a mark antony, option b octavius caesar, option c casca, option d lepidus. so இந்த நாலு பேர்ல வந்து who is not a part of the triumvirate. எஸ் காஸ்கா இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா வந்து காஸ்காக்கு தான் வந்து ஹீ இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த ட்ரையம்விரேட். இந்த ட்ரையம்விரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜூலியஸ் சீசர் இறந்ததுக்கு அப்புறம் மூணு பேர் சேருவாங்க. ஸோ அந்த மூணு மென்ல வி ஹாவ் மார்க் ஆண்டனி, ஒக்டேவியஸ் சீசர் அண்ட் லெப்பிடஸ். ஸோ இந்த லெப்பிடஸ்ன்றது கொஞ்சம் மைனரான ஒரு கேரக்டர் தான், பட் முக்கியமான மார்க் ஆண்டனி இருக்காரு. அதே மாதிரி ஒக்டேவியஸ் சீசரும் தே ஆர் அ பார்ட் ஆஃப் த ட்ரையம்விரேட் அப்படின்றதுல தே ஆர் அ பார்ட் ஆஃப் இட். அடுத்த கேள்வி, statement based question. statement 1, Calphurnia is Julius Caesar's sister. statement 2, Portia is Julius Caesar's wife. so option A ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆப்ஷன் பி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட், ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ ஆனா ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ், ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ் ஆனா ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. இதுக்கான பதிலை நீங்க உங்க சாட் பாக்ஸ்ல கொடுக்கலாம். சூப்பர், நிறைய பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. கால்ஃபோர்னியா வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலியஸ் சீசருடைய மனைவி தான் வந்து கால்ஃபோர்னியா. ஸோ ஆப்ஷன் 1 ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். கால்ஃபோர்னியாவை நம்ம ஃபர்ஸ்ட் எப்போ பார்ப்போம் அப்படின்னா,
அந்த ரேஸ் ஓடுறப்போ வந்து சொல்லுவாரு, நீ வந்து அந்த வழியில போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கேலிபோர்னியா அப்படின்னு கூப்பிட்டு, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேரோட சொல்லுவாரு, கேலிபோர்னியா அப்படின்னு கூப்பிட்டு அந்த ரேஸ் ஓடும்போது நீ நில்லு அப்படின்னு சொல்லுவாரு. அது தவிர கேலிபோர்னியாவுக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். இந்த மாதிரி ஜூலியஸ் சீசருக்கு ஏதோ ஒரு டேஞ்சர் வரப்போகுது அப்படின்ற ட்ரீம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ட்ரீம் பத்தி இருக்க எபிசோட்லயும் வந்து நம்ம கலிபோர்னியாவை பார்ப்போம். ஸோ அதை கூட கேட்டுவார் ஜூலியஸ் சீசர் வந்து, சரி நான் போகல வெளியில அப்படின்னு சொல்லுவார் கலிபோர்னியாக்காக. பட் அதுக்கப்புறம் டிசிஎஸ் ப்ரூட்டஸ் வருவார், அவரோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிஎஸ் ப்ரூட்டஸ் வந்துதான் என்ன பண்ணுவார், இல்ல உங்க ஒய்ஃப் வந்து இந்த ட்ரீம் வந்து தப்பா இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க, ட்ரீம் வந்து ஒரு நல்ல சகுனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸ் ப்ரூட்டஸ் தான் சொல்லுவார் இல்லையா. ஸோ அதனால வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோம்னா போர்ஷியா ஜூலியஸ் சீசர்ஸ் ஒய்ஃப் கிடையாது, கண்டிப்பா வந்து கலிபோர்னியா ஜூலியஸ் சீசரோட ஒய்ஃப் அப்படின்றப்போ போர்ஷியா ஒய்ஃபா இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி போர்ஷியா யாரோட ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஷி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ப்ரூட்டஸ். நீங்க நிறைய பேர் ஐட்ஸ் ஆஃப் மார்ச்சும் சொல்லியிருக்கீங்க, அது வந்து அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஃப்ரேஸ் அந்த என்டையர் பிளேல. ஸோ ஐட்ஸ் ஆஃப் மார்ச்சில் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சூட்சேயர் என்ன சொல்லுவாரு, கவனமா இருப்பா, பிவேர் ஐட்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரிக்கரிங் ஃப்ரேஸா அது வந்துட்டே இருக்கும். பட் அந்த எச்சரிக்கையெல்லாம் தாண்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலியஸ் சீசன் அன்னைக்கு வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். அடுத்த கேள்வி, ஹூ இஸ் அ சர்வெண்ட் ஆஃப் கேஷியஸ்? கேஷியஸ் அப்படின்றவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்பிரேட்டர் அகேன்ஸ்ட் ஜூலியஸ் சீசர் இல்லையா, அவரோட சர்வெண்ட் யாரு அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ சினா, ஆப்ஷன் பி லூசியஸ், ஆப்ஷன் சி ஆர்டிமிடாரஸ், ஆப்ஷன் டி பிண்டாரஸ். ஸோ இவங்க 4 பேர்ல ஹூ இஸ் த சர்வெண்ட் ஆஃப் கேஷியஸ் அப்படின்றது தான் கேள்வி. யூ கேன் கிவ் யோர் ஆன்சர் இன் த சாட் பாக்ஸ். இப்போ ஜூலியஸ் சீசர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, அதனால நீங்க திருப்பி ஒரு தடவை இன்னைக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணுங்க. இந்த மைனர் கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எக்ஸாம் அப்போ, இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும். இப்ப ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இஸ் பிண்டாரஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சின்னா வந்து நம்ம பார்த்தோம்னா சின்னா வில் பி ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டர்ஸ், கான்ஸ்பிரேட்டர்ஸ்லயும் ஒரு சின்னா இருப்பாரு. அது தவிர இன்னொரு சின்னா வந்து ரொம்ப பரிதாபமான சின்னா இல்லையா, சின்னா த போயட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவர் இந்த கான்ஸ்பிரசிக்கும் அவருக்கு சம்பந்தமே இருக்காது, பட் அந்த மக்கள் கூட்டம் என்ன பண்ணுவாங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அந்த சின்னாவை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சின்னா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நான் கொடுத்துருக்க சின்னா. செகண்ட் ஒன் நிறைய பேர் சாட் பாக்ஸ்ல கொடுத்துருக்க மாதிரி இட் இஸ் த ரைட் ஆன்சர். லூசியஸ் வந்து இஸ் த சர்வெண்ட் ஆஃப் ப்ரூட்டஸ். ஸோ ப்ரூட்டஸோட சர்வெண்ட். அந்த சர்வெண்ட் ஏன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்பேரிட்டிவ்லி மற்ற சர்வெண்ட்ஸை விட அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை தான் வந்து ப்ரூட்டஸ் என்ன சொல்றாரு, எனக்காக கொஞ்சம் மியூசிக் வாசி அப்படின்னு சொல்லிட்டு லூசியஸ் கிட்ட தான் கேட்கிறாரு. ஆர்டிமிடாரஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிமிடாரஸ் தான் வந்து ஜூலியஸ் சீசர் கிட்ட எப்படியாச்சும் ஒரு லெட்டர் கொடுக்கணும்னு நினைப்பாரு. உன்னை சுத்தி வந்து டேஞ்சர் இருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை எப்படியாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாரு. ஸோ அதனால ஆர்டிமிடோரஸோட ரோலும் வந்து இந்த பிளேல ஒரு முக்கியமான ரோல். அதுக்கு அடுத்து இப்ப நம்ம சர்வெண்ட் ஆஃப் கேஷியஸ் வந்து பிண்டாரஸ் அப்படின்ற கேரக்டர் தான் நம்ம சர்வெண்ட் ஆஃப் கேஷியஸ். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்த கேள்வி, வித் ஹூஸ் எய்ட் டஸ் ப்ரூட்டஸ் கிம் கில் ஹிம்செல்ஃப்? ஸோ யாருடைய உதவியோட ப்ரூட்டஸ் வந்து ஹி கில்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ கிளிட்டஸ், ஆப்ஷன் பி வாலம்னியஸ், ஆப்ஷன் சி கேஷியஸ், ஆப்ஷன் டி ஸ்ட்ராட்டோ. ஸோ இந்த 4 கேரக்டர்ஸ்ல யாருடைய உதவியோட ப்ரூட்டஸ் கில்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஸ்ட்ரேட்டோ.
வாலம்னியஸ் கிட்டயும் அவர் கேட்கிறாரு இல்லையா, புரூட்டஸ் வந்து இறந்து போகணும், ஐ கில் மை செல்ஃப், இவங்க கிட்ட மாட்டிக்கிறதுக்கு, கேப்சர் ஆகிறதுக்கு நான் இறந்து போனாலே பரவாயில்ல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சோ அப்ப வந்து வாலம்னியஸ் கிட்டயும் கேட்கிறாரு, எனக்காக இதை பண்றியா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு வாலம்னியஸ் கிட்ட தான் முதல்ல கேட்கிறாரு. இன்ஃபேக்ட் அப்போ ஸ்டாட்டோக்கு முன்னாடியே வாலம்னியஸ் கிட்ட கேட்டுறாரு. சோ வாலம்னியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் நாட் த ஆஃபீஸ் ஆஃப் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து இதை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வாலம்னியஸ் வந்து முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட்டோ கிட்ட கேட்கிறாரு. ஸ்டேட்டோ அக்ரீஸ். அடுத்த கேள்வி, அரேஞ்ச் த ஃபாலோயிங் டிராமாஸ் குரோனாலஜிக்கலி அக்கார்டிங் டு தர் இயர் ஆஃப் பப்ளிகேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ மேக்பெத், ஆப்ஷன் பி ஜூலியஸ் சீசர், ஆப்ஷன் சி த டெம்பஸ்ட், டெக்ஸ்ட் டி வந்து ரிச்சர்ட் செகண்ட். ஸோ இந்த நாலு பிளேஸை வந்து குரோனாலஜிக்கலாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கெஸ் பண்ணி சாட் பாக்ஸ்ல கொடுங்க. நிறைய பேர் வந்து சரியான பதில் தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ குரோனாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க பிளேஸ வந்து லேட்டர் பிளேஸ் ஏர்லியர் பிளேஸ் அப்படின்னு சொல்லி படிச்சு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப லேட்டர் பார்ட்ல வந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பெஸ்ட், வின்டர்ஸ் டேல், டூ நோபல் கின்ஸ்மென், இதெல்லாம் வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் லைஃப்ல தான் வந்திருக்கு. ரொம்ப ஏர்லி பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேமிங் ஆஃப் த ஷ்ரூ, அதுக்கப்புறம் ஹென்றி த சிக்ஸ்த் ரிலேட்டடா இருக்க பிளேஸ். ஸோ ஹென்றி த சிக்ஸ் சீரீஸ் வந்து ரொம்ப முன்னாடியே வந்திருக்கு. அப்ப ஹென்றி த சிக்ஸ் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுல வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ ஹென்றி த சிக்ஸ்த்ல வந்து மூணு பார்ட்ஸ் இருக்கு, ஹென்றி த ஃபோர்ல பார்த்தோம்னா ரெண்டு பார்ட்ஸ் தான் இருக்கு. இது ரெண்டும் வந்து இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பிளேஸ்லயும் இருக்கும், ஹென்றி த சிக்ஸ்த்லயும் சரி ஹென்றி த ஃபோர்லயும் சரி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோனாலஜி பார்க்கும்போது கொஞ்சம் ரிலையபிளான வெப்சைட்ஸ்ல பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் டேட்ஸ் டெஃபினட்டா வந்து யாராலையும் வந்து சொல்ல முடியாது, தான் கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்ப நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா ஷேக்ஸ்பியரோட டைம்ல அவரோட லைஃப் பத்தியே நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் எக்ஸாம்ல கேட்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சில டெஃபினட்டான வெப்சைட்ல இருந்து நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க அதை சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ஸோ ஏதாச்சும் என்சைக்ளோபீடியா வெப்சைட்ஸ், இப்போ பிரிட்டானிக்கா இல்லை வந்து ஷேக்ஸ்பியர் ஸ்டடீஸ்க்கு இருக்க வெப்சைட்ஸ், அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிலையபிளா இருக்கும். அடுத்ததும் ஒரு குரோனாலஜிக்கல் கொஸ்டின் தான். இது வந்து ஃபோர் மேஜர் ட்ராஜடிஸ், இந்த ஃபோர் மேஜர் ட்ராஜடிஸை வந்து குரோனாலஜிக்கலா அரேஞ்ச் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் வந்து சாட் பாக்ஸ்ல கொடுங்க. மேக்பெத், ஹாம்லெட், கிங் லியர், ஒத்தெல்லோ அப்படின்ற ஃபோர் மேஜர் ட்ராஜடிஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்திருக்க மேஜர் ட்ராஜடி அப்படின்னு பார்த்தோம்னா ஹாம்லெட், அதுக்கடுத்து ஒத்தெல்லோ, அதுக்கடுத்து கிங் லியர், அதுக்கடுத்து வந்து மேக்பெத். ஸோ உங்களுக்கு ஷேக்ஸ்பியருடைய ட்ராஜடிஸ் அப்படின்றப்போ இந்த நாலு பிளே தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுக்க வேண்டிய பிளேஸ். இதுல ஒருத்தருக்கும் வந்து ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்கு இல்லையா. ஸோ மேக்பெத் நம்மளுக்கு டீட்டெயில்டாவே நம்ம படிச்சிருப்போம் கண்டிப்பா சிலபஸ்ல இருக்கிறதுனால. அது தவிர ஆத்தெல்லோவும் வந்து ஜெலசி, மெயினா வந்து ஜெலசி தான் இல்லையா. ஸோ அவரோட ஃபாலுக்கு அந்த ஜெலசி ஒரு மேஜரான ரீசனா இருக்கும். ஹாம்லெட் வந்து ஹாம்லெட்டோட பிளேல வந்து ஆக்ஷனே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் கோஸ்ட் பார்த்த நேரத்துல இருந்து அவர் என்ன பண்ணுவாரு, இதை பண்ணலாமா வேணாமான்ட்டு வந்து
யோசிச்சுட்டே இருப்பாரு. கிங்லியர் பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பொண்ணு வந்து, மூணு பொண்ணுங்கள்ல ரெண்டு பேர் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்றாங்க அவங்க வந்து ஷீ கீப்ஸ் இட் ரியல் இதுதான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பொண்ணை தான் வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, ஹி திங்ஸ் தட் அந்த பொண்ணுக்கு பாசம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் கிங்லியர் பிளேல நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நாலு மேஜர் ட்ராஜடி. இந்த மீதி இருக்க ட்ராஜடி, ஸோ மேக்பெத் கண்டிப்பா நீங்க எல்லாத்துக்கு பார்த்துருப்பீங்க. மீதி இருக்க ட்ராஜடிஸ்ல அட்லீஸ்ட் மேஜர் கேரக்டர்ஸ் ஆச்சு பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பா. அடுத்த கேள்வி, When did the Globe Theatre burn down? So, என்னைக்கு வந்து Globe Theatre burnt அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ June 25, 1612, ஆப்ஷன் பி June 25, 1613, ஆப்ஷன் சி June 29, 1613, ஆப்ஷன் டி June 29, 1612. ஸோ இதுல வந்து எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டு கேன் கிவ் தி ஆன்சர். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. June 29, 1613. சூப்பர். ஒருத்தவங்க பிளேவும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹென்றி த எயித் பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குளோப் தியேட்டர் ஸ்டார்ட்ஸ் டு பர்ன் டவுன். அப்போ அதனால அந்த ஹென்றி த எயித் பிளேவோட நேமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ இந்த இது இந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டியூரிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹென்றி தி எயித். அதுக்கப்புறம் இதை ரீபில் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 1642ல வந்து க்ளோசிங் ஆஃப் த தியேட்டர்ஸ் நடக்குது இல்லையா, அது வரைக்கும் வந்து இது ஃபங்க்ஷனலாக தான் இருக்கு இந்த குளோப் தியேட்டர் அப்படின்றது. ஆன்சர் வந்து June 29, 1613, ரொம்ப முக்கியமான ஒரு இயர். அதே மாதிரி ஹென்றி த எயித் அப்படின்ற பிளேவோட டைட்டிலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிளேவை பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அடுத்த கேள்வி, Which of the following pairs is incorrectly matched? So, எது வந்து is not correct அப்படின்றது தான் கேள்வி. Option A, Oberon Puck. Option B, Lysander Hermia. Option C, Demetrius Helena. Option D, Duke Theseus and Hippolyta. So, எதுல வந்து தப்பான பேர் கொடுத்துருக்கோம், எந்த ஆப்ஷன்ல வந்து தப்பான பேர் இருக்கு அப்படின்றது தான் கேள்வி. இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் பார்த்த உடனே வந்து நீங்க பிளேயை வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. மிட்சமர் நைட் ஸ்ட்ரீம்ல இருந்தா கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்றத நீங்க சாட் பாக்ஸ்ல கொடுக்கலாம். சூப்பர். இதுக்கான பதில் வந்து ஆப்ஷன் ஏ தான். பக்குக்கும் ஒபேரானுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஆனா வந்து இட் இஸ் நாட் அ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லையா. பக் இஸ் த ஒபேரான் தான் மாஸ்டர். ஸோ பக்கோட மாஸ்டர் தான் ஒபேரான். மத்த எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து லவ்வர்ஸ் இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஸோ ஒபேரானுக்கு டைட்டானியா உட் பி த ரைட் ஆன்சர். அந்த கரெக்டான பேரா இருந்திருக்கணும்னா டைட்டானியா தான் இருந்திருக்கணும். ஸோ பக் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஆனா என்டையர் பிளேல ஏன்னா நடக்கக்கூடிய குழப்பம் நிறைய விஷயத்துக்கு காரணம் வந்து பக் தான் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது பக் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அண்ட் ஆல்சோ கால்டு, ஸோ பக்கோட இன்னொரு நேம் வந்து ராபின் குட் ஃபெலோ அப்படின்னு வந்து நம்ம பிளேல பார்ப்போம். ஹி இஸ் கால்ட் ஐதர் பக் ஆர் ராபின் குட் ஃபெலோ. இந்த கேரக்டர்ஸ் இவங்க நாலு பேர் நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து எத்தேனியன் மக்கள். ஸோ லைசாண்டர், ஹர்மியா, டெமெட்ரியஸ், ஹெலெனா, இவ இந்த டியூக் வந்து ஹி இஸ் அபவுட் டு மேரி ஹிப்போலிட்டா. ஸோ பிளே ஆரம்பிக்கும் போது ஹி இஸ் அபவுட் டு மேரி ஹிப்போலிட்டா. அதனால இவங்களுமே வந்து தே ஆர் அ ரொமான்டிக் கப்புள். அடுத்த கேள்வி, ஸ்டேட்மெண்ட் ஒன், ஹர்மியா இஸ் யூஜியஸ் டாட்டர். ஸ்டேட்மெண்ட் டூ, டெமெட்ரியஸ் இஸ் நெடாஸ் சன். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் குவெஸ்டன்ஸோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் தெரியும். ஸோ இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் ட்ரூவா இல்லை ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் ஃபால்ஸ், ஆர் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ட்ரூ அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ் ஆர் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் ட்ரூ.
Which is the right answer? இதுக்கான ஆன்சரை வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கான பதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்சஸ் பார்ப்போம். ஹர்மியா இஸ் யூஜிஎஸ் டாட்டர். இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா யூஜிஎஸ் தான் முதலே என்ன பண்றாரு, ஹர்மியாவை பத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ண டியூக் கிட்ட வராரு. இந்த மாதிரி நான் பார்த்து வச்ச மாப்பிள்ள வந்து டெமெட்ரியஸ் தான், பட் என் பொண்ணு என்ன சொல்றா, லைசாண்டர் தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. இது வந்து ஏதேனியன் லாக்கு அகேன்ஸ்டா இருக்கு, அதனால வந்து இதை வந்து என்னால பெர்மிட் பண்ண முடியாது அப்படின்னு யூஜிஎஸ் என்ன பண்றாரு, வந்து டியூக் கிட்ட வந்து ஹிட்டல்ஸ் இந்த மாதிரி இது லாக் அகேன்ஸ்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. டெமெட்ரியஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹி லைக்ஸ் ஹர்மியா, அதனால இவர் வந்து என்ன சொல்றாரு, லைசாண்டர் நீ வந்து விட்டுட்டு போயிடு, ஹர்மியாக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை, நான் தான் வந்து யூஜிஎஸ்க்கு வந்து என்னதான் பிடிச்சிருக்கு, அதனால நான் தான் வந்து ஹர்மியாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இவர் சொல்ல, லைசாண்டர் உடனே என்ன பண்றாருன்னா, அப்பாவுக்கு தானே உன்னை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு என்ன தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து லைசாண்டர் பேசுறாரு. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம்னா இந்த பொண்ணுக்காக ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப யூஜிஎஸ் வந்து பேசுவார் டியூக் கிட்ட. ஸோ அதுலயே நம்மளுக்கு தெரியும் ஹாமியா வந்து யூஜிஎஸோட பொண்ணு தான் அப்படின்றது. நெடாருக்கு வந்து நெடாரோட பையன் கிடையாது டெமெட்ரியஸ், நெடாரோட பொண்ணு தான் வந்து ஹெலனா. ஸோ ஹெலனாவோட தான் கடைசியில டெமெட்ரியஸ் வந்து சேருவாரு இல்லையா. ஹெலனா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டெமெட்ரியஸ் வந்து முன்னாடி காதலிச்சிருப்பாரு, பட் ஹர்மியா வந்தோடனே என்ன பண்ணுவாரு, ஹெலனா வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து விட்டுட்டு அபண்டன் பண்ணிட்டு அவர் வந்து ஹர்மியா கூட வந்துருவாரு. ஸோ ஹெலனா வந்து நெடார் உடைய பொண்ணு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நெடார்ஸ் டாட்டர் அப்படின்னு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும் டெக்ஸ்ட்ல. அப்ப நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் இல்லையா, ஆனா ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த பிளேல என்ன பிரச்சனையா இருக்கும்னா, ஹர்மியா இருப்பாங்க, ரெண்டு பேருமே ஹர்மியா உள்ள பண்ணுவாங்க. லைசாண்ட்ரோ வந்து என்ன சொல்லுவாரு, நான் வந்து ஹர்மியா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு, டிமெட்ரியஸ் வந்து யூஜிஎஸ் வந்து சம்மதம் சொல்லிட்டாரு, ஸோ ஹி இஸ் அப்ரூவ் த மேரேஜ் இல்லையா. அப்ப அவர் அப்ரூவ் பண்றதுனால நான் தான் ஹர்மியாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனை நடக்கும். அப்பதான் வந்து டியூக் என்ன சொல்லுவாரா, எத்தேனியன் லா படி உங்க அப்பா சொல்றது தான் நீ கேட்கணும் அப்படின்னு டியூக் பேசுவார். சோ தட் இஸ் த பிகினிங் பார்ட் ஆஃப் த பிளே. யா, ஹர்மியா அண்ட் ஹெலனா ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். இப்ப இங்க 4 பேர் இருக்கு, அவங்களோட ஆக்கியபேஷன்ஸ் இருக்கு, இதுல விச் இஸ் நாட் ரைட்லி மேட்ச்ட் அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ பாட்டம் இஸ் அ வீவர், ஆப்ஷன் பி ஃப்ளூட் இஸ் அ மெலோஸ் மெண்டர், ஆப்ஷன் சி ஸ்டார்வெல்லிங் இஸ் அ டெய்லர், ஆப்ஷன் டி குயின்ஸ் இஸ் அ திங்கர். இப்ப இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல யாரோட நேமோ அவங்களோட ஆக்கியபேஷனும் கரெக்டா வந்து மேட்ச் ஆகல அப்படின்றது தான் கேள்வி. நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் சாட் பாக்ஸ்ல கொடுக்க ஆரம்பிக்கலாம். சூப்பர், குயின்ஸ் தான் வந்து கார்பெண்டர். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, சூப்பர். ஸோ இந்த 4 கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது தவிர இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு டிராமா போடுறதுக்கு பிளான் பண்றாங்க இல்லையா. அந்த டிராமாவோட டைட்டில் என்ன, எதை பேஸ் பண்ணி பிளே போடலான்னு பிளான் பண்றாங்க, என்ன டிராமா அப்படின்னு தெரிஞ்சா அதையும் நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் போடுறாங்க, யார் யார் என்னென்ன பார்ட் பிளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தி டிசைட் டு ப்ராக்டிஸ் சம்வேர் எல்ஸ். இங்க இருந்தா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நம்மளோட டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சிடும், அதனால அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹுட்ஸ்ல போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ரிஹர்சல் பண்ணலாம்னு அங்க போறாங்க. பிரமிஸ் அண்ட் திஸ்பி, சூப்பர். அப்ப இந்த பிளேயோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரமிஸ் அண்ட் திஸ்பே தான். எதுக்காக இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிளேயோட பிகினிங்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, டியூக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்ப அந்த டியூக்கோட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த பிளேயோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அந்த வெட்டிங்காக. ஸோ அவரோட வெட்டிங்காக நம்ம வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாம் யாருமே ஆக்டர்ஸ் கிடையாது, இவங்க எல்லாருக்குமே வேற வேற ஜாப்ஸ் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம வந்து இந்த டிராமாவை போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. பாட்டம் வந்து கரெக்ட் தான், ஹி இஸ் அ வீவர். ஃப்ளூட் வந்து இஸ் அ பெல்லோஸ் மெண்டர். ஸோ ஃப்ளூட்டை வச்சு நீங்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றத வச்சு நீங்க இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸ்டார்வெல்லிங் இஸ் அ டெய்லர், குவின்ஸ் இஸ் அ கார்பென்டர், ஸ்னவுட் அப்படின்றவர் தான் டிங்கர். ஸோ இங்க டிங்கர் அப்படின்னு கொடுத்துருக்க ஆக்கியபேஷனை யார் பாப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னவுட் அப்படின்றவர் தான். ஸ்னக் இஸ் அ ஜாயினர். ஸோ இந்த மாதிரி 6 பேர் இருக்காங்க. யாருமே ப்ரொஃபஷனலான ஆக்டர்ஸ் கிடையாது, வேற வேற வேலை செய்யறவங்க. டியூக்கோட வெட்டிங்காக வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்த டிராமாவை போடலாம் அப்படின்னு வந்து தி ஜாயின். இப்போ இவங்க ரிஹர்சலுக்கு வந்து வென் தே கோ இன், அந்த ஹுட்ஸுக்கு போகும்போது தான் டைட்டானியா ஃபால்ஸ் இன் லவ் வித் ஒன் ஆஃப் தீஸ் கைஸ். ஸோ டைட்டானியா வந்து இந்த 6 பேர்ல ஒருத்தரை வந்து ஷி ஃபால்ஸ் இன் லவ் வித் தெம் இல்லையா? யாரு எந்த கேரக்டர் அப்படின்றது தெரிஞ்சுன்னா நீங்க அதையும் சாட் பாக்ஸ்ல கொடுக்கலாம். ஹூ டஸ் ஷி ஃபால் இன் லவ் வித் அப்படின்றது தெரிஞ்சுன்னா நீங்க அதை வந்து யூ கேன் கிவ் இட் இன் த சாட் பாக்ஸ். பாட்டம், எக்ஸாக்ட்லி. ஸோ பாட்டம் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நடுவில் கொஞ்ச நேரம் டைட்டானியா ஃபால்ஸ் அண்ட் லவ் வித் பாட்டம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பூ தான். அப்போ இந்த பூனால தான் வந்து இந்த என்டையர் பிளேல நடக்கிற கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த பூ என்ன பூ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பர்பிள் கலர்ல இருக்க பூ. அந்த பூவோட பேர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து அதையும் சாட் பாக்ஸில் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த பூவை வந்து எதுக்காக ஃபர்ஸ்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை இருக்கும் இல்லையா? இப்போ அடுத்த கேள்வியை வந்து நம்ம அதோட ரிலேட் பண்ணிக்கலாம். ஹூ இஸ் த ரீசன் ஃபார் ஒபேரான் அண்ட் டைட்டானியாஸ் குவாரல்? ஸோ ஒபேரானுக்கும் டைட்டானியாக்கும் சண்டை நடக்கும், அதனால தான் இந்த ஃப்ளாரோட நீடு வந்து வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் இட், யா எதனால இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது? ஒபேரானுக்கும் டைட்டானியாக்கும் எதனால சண்டை நடக்குது அப்படின்றது தான் கேள்வி. யாருனால சண்டை வருது அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ இஸ் அ சாஞ்சலிங் இந்தியன் பாய், ஆப்ஷன் பி ஹிப்போலிட்டா, ஆப்ஷன் சி சாஞ்சலிங் அமேசானியன் கேர்ள், ஆப்ஷன் டி சாஞ்சலிங் ஆப்பிரிக்கன் கேர்ள். ஸோ யாருனால சண்டை வருது அப்படின்றது தான் கேள்வி. யா நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. சாஞ்சலிங் இந்தியன் பாய் அப்படின்ற பையனால் தான், பையனால சண்டை வருது. இப்போ இந்த சண்டை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒபேரான் என்ன சொல்றாருன்னா, அந்த பையனை கொடுக்கறதுல உனக்கு என்ன, அவன் வந்து என்னோட ஹென்ச் மேனா இருக்கட்டும் அப்படின்னு ஒபேரான் சொல்றாரு. டைட்டானியான என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பையனோட அம்மா வந்து எனக்கு வந்து ஓட்டரஸா இருந்தாங்க. ஸோ ஓட்டரஸ்னா எனக்கு வந்து ரொம்ப டிவோட்டடா இருந்தாங்க. ஸோ நானும் அவங்களும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பையன் வந்து என்னோட கஸ்டடியில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட கஸ்டடிக்காக தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சாஞ்சலிங் இந்தியன் பாயோட கஸ்டடிக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ ஒபேரான் உடனே வந்து பக்கு கிட்ட என்ன சொல்றாரு, இந்த பூவை போய் எடுத்துட்டு வா, இந்த பூவை வச்சு எப்படியாச்சும் நம்ம டைட்டானியாவை வந்து அந்த பையனை கொடுக்க வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த பூவை வந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க. அந்த பூவோட பேர் தான் லவ் இன் ஐடில்னஸ் அப்படின்ற பூ. ஸோ அந்த பூவோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஹூ இஸ் த டியூக் ஆஃப் நார்ஃபோக்? ஆப்ஷன் ஏ ஜான் ஆஃப் காண்ட், ஆப்ஷன் பி தாமஸ் மோப்ரே, ஆப்ஷன் சி எட்வர்ட், ஆப்ஷன் டி ஹென்ரி ஹியர்ஃபோர்ட். ஸோ இவங்க 4 பேர்ல ஹூ இஸ் த டியூக் ஆஃப் நார்ஃபோக்? ஈஸியான ஒரு குவெஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு இருக்க லாஸ்ட் பிளே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் கிவ் இட் இன் த சாட் பாக்ஸ். சூப்பர், தாமஸ் மாப்ரே இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ தாமஸ் மாப்ரே யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளேயோட முதல் பிகினிங் ஓப்பனிங் சீன்ஸ்லயே வந்து நம்ம இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையை தான் பார்ப்போம். ஒன்று வந்து தாமஸ் மாப்ரே, இன்னொன்று வந்து ஹென்ரி ஹியர்ஃபோர்ட் இல்லையா? ரெண்டு பேரும் வந்து கிங்கு கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ ட்ரெய்டர் அப்படின்னு இவர் அவரை சொல்லுவாரு, அவர் வந்து இவரை திருப்பி சொல்லுவார் நீ தான் ட்ரெய்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப கிங் என்ன சொல்லுவார்னா, சரி ஓகே நம்ம வந்து ஒரு ரெண்டு பேரும் வந்து தே வாண்ட் டு ஃபைட், ஸோ ரெண்டு பேரும் வந்து நாங்கள் சண்டை போட்டு வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறோம் யார் ட்ரைட்டர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சண்டைக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடும். பட் அதுக்கப்புறம் வந்து கிங் என்ன சொல்லிடுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சண்டைலாம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிவில் வார் மாதிரி வந்துடக்கூடாது, ஒரு நல்ல கண்ட்ரியில இந்த உங்களோட ப்ரைடுக்காக நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு
கிங் சொன்ன உடனே வந்து சரி இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து கிங் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஹென்ரியை பார்த்து யூ ஆர் பேனிஷ் ஃபார் ட்வைஸ் ஃபைவ் சம்மர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ட்வைஸ் ஃபைவ் சம்மர்னா 10 வருஷத்துக்கு வந்து நீ பேனிஷ்ட்பா அப்படின்னு வந்து ரிச்சர்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்றாருன்னு ஹென்ரி ஏர்ஃபோர்ட் கிட்ட சொல்றாரு. ஹென்றி யாருடைய மகன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் ஆஃப் காண்டோடைய பையன் இல்லையா. ஸோ ஹி இஸ் ரிலேட்டட் டு ரிச்சர்ட் த செகண்ட். ரிச்சர்ட் த செகண்டுக்கு வந்து இவர் ரிலேட்டட் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் ஜான் ஆஃப் காண்ட் ரொம்ப சோகமாயிடுவாரு. அதனால உடனே வந்து கிங் என்ன பண்றாரு, ரிச்சர்ட் உடனே என்ன பண்றாருனா, சரி அதுல 4 வருஷத்தை நான் குறைச்சிக்கிறேன், ஐ வில் கிளக் 4 அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ஹென்றிக்கு வந்து 6 வருஷம் பேனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. தாமஸ் மாப்ரேக்கு இன்னும் மோசமான ஒரு சென்டென்ஸ் இல்லையா, நீ வந்து யூ ஷுட் நெவர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ரெண்டு பேருமே தே ஆர் நாட் ஹாப்பி வித் திஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா போத் ஆஃப் தெம் வாண்ட் டு ஃபைட், நாங்கள் ஃபைட் பண்ணி கூட நிரூபிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட பாயிண்ட், வில் மேக் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் மாப்ரே இஸ் பேனிஷ்ட் ஃபார் எவர், நீ வந்து திருப்பி இந்த நாடு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாரு ரெண்டு பேரையும். யா 4 இயர்ஸ் இஸ் ரெடியூஸ். ஸோ முதல்ல 10 வருஷம் சொல்றாரு, பட் அதுக்கப்புறம் 4 வருஷம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில 6 வருஷமா இருக்கு ஃபைனலி. ஸோ நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஏர்ல் ஆஃப் சாலிஸ்பெரி? ஆப்ஷன் ஏ ஜான் டி மொண்டாக்யூட், ஆப்ஷன் பி ஓவன் கிளெண்டோவர், ஆப்ஷன் சி புஷி, ஆப்ஷன் டி பேகாட். இதை வந்து நீங்க பார்க்கல, ஃபிளேவர் ரீட் பண்ணும்போது பார்க்கல அப்படின்னாலுமே நீங்க வந்து எலிமினேட் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து இதுக்கான ஆன்சரை சொல்லிடலாம். இந்த பிளேலையும் ரிச்சர்ட் செகண்ட்லயும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் மோர் நீங்க கேரக்டர்ஸை வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து சி அண்ட் டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புஷி பேகாட்ல இந்த கிங்கோடைய சுத்துறவங்க இல்லையா, புஷி பேகாட் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து கிங்கோடைய சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய இருக்கு இவங்களுக்கு வந்து கிரிட்டிசிசம் நிறைய இருக்கு, இவனுங்களால தான் வந்து கிங் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கிரிட்டிசைஸும் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு சியும் டியும் கிடையாது, ஐதர் ஏ ஆர் பி தான் இல்லையா. இப்ப இந்த பி யாரு, ஓவன் கிளெண்டோவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெல்ஷ் கேப்டன். ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் எங்க வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ட் 2 சீன் 4ல வருவாங்க. ஸோ ஓவன் கிளெண்டோவர் வந்து வெல்ஷ் கேப்டன், அவர் என்ன சொல்லுவார்னா 10 நாளா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ராஜா வர மாதிரி இல்ல, கிங் ரிச்சர்ட் வர மாதிரி இல்ல, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்ல் ஆஃப் சாலிஸ்பெரி கிட்ட. ஸோ இந்த ஏர்ல் ஆஃப் சாலிஸ்பெரி தான் ஜான் மொண்டாக்யூட் அப்படின்றவர். அப்ப த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஜான் டி மொண்டாக்யூட் அப்படின்றது. ஓவன் கிளெண்டோவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஓவன் கிளெண்டோவர் இஸ் த வெல்ஷ் கேப்டன். ஸோ வெல்ஷ் கேப்டன் தான் வந்து ஓவன் கிளெண்டோவர். அந்த சீன் நீங்க திருப்பி ஒரு தடவை போய் பார்க்கலாம். ஆக்ட் 2 சீன் 4ல வரக்கூடிய ரெண்டு கேரக்டர்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும், ஒன்னு ஓவன் கிளெண்டோவர், இன்னொன்னு வந்து ஜான் டி மொண்டாக்யூட் அப்படின்ற கேரக்டர். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஹூ இஸ் த கிராண்ட் கான்ஸ்பிரேட்டர் அகேன்ஸ்ட் ஹென்றி? ஸோ கடைசியில் வந்து பிளே முடிகிற டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹென்ரிக்கு அகேன்ஸ்டாவே ஒரு கான்ஸ்பிரசி நடக்குது இல்லையா. ஸோ அப்ப அந்த கான்ஸ்பிரசி என்ன, யார் வந்து அதை லீட் பண்றாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ ஹாரி பியர்சி லீட் பண்றாரா, ஆப்ஷன் பி ஆம்பல் லீட் பண்றாரா, ஆப்ஷன் சி சார் பியர்ஸ் ஆஃப் எக்ஸ்டன் லீட் பண்றாரா, இல்ல ஆப்ஷன் டி அபாட் ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டர். ஸோ இதுல வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து கான்ஸ்பிரேட்டர்ஸ் தான், பட் யாரை வந்து கிராண்ட் கான்ஸ்பிரேட்டர்னு பிளேல சொல்றாங்க அப்படின்றது தான் கேள்வி. இப்ப இந்த ஆம்பிள் அப்படின்ற கேரக்டர் வந்து டியூக் ஆஃப் யார்க் உடைய பையன் இல்லையா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இதுக்கான ஆன்சரை பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் வந்து அபாட் ஆஃப் வெஸ்ட் மினிஸ்டர். ஸோ இது வந்து நம்மளுக்கு பிளேல வந்து பர்சி அப்படின்ற கேரக்டர் தான் இந்த டைலாக சொல்லுவார். அந்த கிரேட் கான்ஸ்பிரேட்டர் அபாட் ஆஃப் வெஸ்ட் மினிஸ்டர் வந்து ஹீ ஹாஸ்
ஈல்டட் அப் ஹிஸ் பாடி டு த கிரேவ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஆம்பல் வந்து ஆம்பலோட கேஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, யார்க்கு, டியூக் ஆஃப் யார்க்கும் டச்சஸ் ஆஃப் யார்க்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேசிடுவாங்க. பையனுக்கு முன்னாடி டியூக் ஆஃப் யார்க் என்ன சொல்லுவார்னா, இந்த பையன், என் பையன் பாருங்க எவ்வளவு பெரிய ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவாரு. டச்சஸ் வந்து எப்படியாச்சும் இவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு ஒன்னே ஹென்றி என்ன பண்ணுவார்னா, மன்னிச்சு இவரை விட்டுருவாரு. இப்ப இந்த சர் பியர்ஸ் ஆஃப் எக்ஸ்டென் யாரு அப்படின்றது பார்த்தோம்னா, இவர் தான் யாரை கொலை பண்ணுவாரு, இவரும் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த சர் பியர்ஸ் ஆஃப் எக்ஸ்டென் அப்படின்றவர். ஹூ டஸ் ஹி கில்? யா, எக்ஸ்டென் கில்ஸ் ரிச்சர்ட் இல்லையா? சோ இவரோட பேரையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து ரிச்சர்ட் செகண்ட கொலை பண்றாரு. இப்போ பர்சி தான் வந்து என்ன சொல்றாரு, கிராண்ட் கான்ஸ்பிரேட்டர் ஆகிய அபாட் ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டர் வந்து ஹி ஹாஸ் டைட் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பர்சி தான் வந்து கிங் கிட்ட சொல்றாரு. ஸோ இன்னைக்கான கடைசி கேள்வி, வென் வாஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபோர்த் ஃபோலியோ பப்ளிஷ்ட்? ஸோ எந்த ஆண்டு அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 1623, ஆப்ஷன் பி 1632, ஆப்ஷன் சி 1663, ஆப்ஷன் டி 1685. இதுக்கான பதில் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து சாட் பாக்ஸில் கொடுக்கலாம். ஃபோர்த் ஃபாலியோ கேள்வியை இன்னொரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபாலியோ கிடையாது, ஃபோர்த் ஃபாலியோ. சூப்பர், இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் இஸ் 1685. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபாலியோ என்ன வருஷம் வந்துச்சு அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா, இட் இஸ் ஆப்ஷன் ஏ இல்லையா? ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சராக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபாலியோ பொறுத்த வரைக்கும் யார் கம்பைல் பண்ணாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃபாலியோ வந்து யார் கம்பைல் பண்ணாங்கன்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சாலும் யூ கேன் கிவ் இட் இன் த சாட் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபாலியோ ரெண்டு பேர் சேர்ந்து தான் கம்பைல் பண்ணாங்க. அப்ப இட் இஸ் காண்டல் அண்ட் ஹெமிங்ஸ் அப்படின்ற ரெண்டு பேர் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க, தொகுத்து அதை வந்து பப்ளிஷ் பண்றாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃபாலியோ. அப்ப அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, செகண்ட் ஃபாலியோ வருது, தேர்ட் ஃபாலியோ அண்ட் ஃபோர்த் ஃபாலியோ. ஸோ நாலு ஃபாலியோ வந்த வருடங்களையும் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. யார் தொகுத்தா, ஸோ ஹூ கம்பைல்டு இட், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஃபாலியோ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க வந்து கம்பைல் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இன்னும் வந்து சர்வைவிங் அந்த பிளேஸ் எல்லாமே வந்து இவ்வளோ பாப்புலரா இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபாலியோவை வந்து நம்மளுக்கு கம்பைல் பண்ணது காண்டல் அண்ட் ஹெமிங்ஸ் அப்படின்ற ரெண்டு பேர் பண்றாங்க. ஸோ இதோட வி கம் டு தி எண்ட் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு வந்து ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த யூனிட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு இருக்கும். திருப்பி இந்த மாதிரி பெரிய பிளேஸில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது தவிர உங்கள் யாருக்காச்சும் வந்து டெஸ்ட் சீரீஸ் அவைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் காண்டாக்ட் த கிவன் நம்பர். ஸோ இப்போ வந்து மாக் டெஸ்ட் போயிட்டுருக்கு, டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ யூனிட் வைஸ் டெஸ்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு தேவைன்னா, யூ கேன் காண்டாக்ட் தீஸ் நம்பர்ஸ் அண்ட் We'll meet tomorrow. Thank you.